வணக்கம் நேயர்களே, இன்றைய தினதரணி நேரத்தில் நம்ம பார்க்க இருப்பது தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் வந்து மானூர் வட்டார செயற்குழு கூட்டம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனுடைய கிளை அதாவது வட்டார செயலாளர் கிறிஸ்டோபர் அவர்கள் நம்மிடம் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி குறித்து அவர்கள் கூறுவார்கள். மானூர் வட்டார செயற்குழு கூட்டமானது இன்று மாலை 6:30 தொடங்கியது. இக்கூட்டத்திலே முன்னாள் நம்முடைய வட்டார கல்வியாக பதவியேற்று வந்த உமாசங்கர் அவர்களுக்கு பாராட்டுகளாகவும், இந்த டைரக்டர் மானூர் சிக்கன நாணய சங்க டைரக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்வி தலைமையாசிரியர் அவர்களுக்கு பாராட்டுகளாகவும் இன்று நடைபெற்றது, மற்றும் புதிய பொறுப்பாளர்களும் இன்றைய கூட்டத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த கூட்டத்தின் வழியாக மாவட்ட துணைத் தலைவராக திரு வேல்முருகன் அவர்களும், அடுத்தாலும் மாவட்ட நம்ம வட்டார பொருளாளராக திருமதி தம்பராட்டி அவர்களும் இன்றைய கூட்டத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். கூட்டத்திலே சிறப்பான முறையில் அனைவரும் கலந்து கொண்டார்கள். எல்லா ஆசிரியரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மாவட்ட இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு மாவட்ட செயலாளர் திரு ராஜேந்திரன் அவர்களும், மாவட்ட தலைவர் திரு பால்துரை அவர்களும், மாவட்ட துணைத் தலைவர் திரு வேல்முருகன் அவர்களும் இந்த கூட்டத்திலே சிறப்பானவர்கள் கலந்து கொண்டார். மற்றும் வட்டார பொருளாளர் திருமதி தம்பராட்டி, அந்த டைரக்டர் செல்வி அவர்களும் கலந்து கொண்டார்கள். மாவட்ட முன்னாள் செயலாளர் சாமானிக்கரா சிறப்பு விருந்தினராக இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அதற்கு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானப்படி நாங்கள் எல்லாம் வருங்காலத்திலே ஆசிரியர் அனைவரும் ஒற்றுமைப்படுத்தி ஆசிரியர் கூட்டம் இந்த ஆசிரியர் சங்கமானது மென்மேலும் வளர வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டது. அரசு அறிவிக்கின்ற வேலை நிறுத்தத்தில் நாங்கள் எல்லாம் எல்லாரும் ஒன்றுபட்டால் கலந்து கொள்வோம் என்று இந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ பார்த்தோம்னா தமிழக இந்த ஆசிரியர் கூட்டணி சார்பில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா சிக்கன நாணய சங்கத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மற்றும் புதிய பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் இதில் வந்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரியர் கூட்டணியில் வந்து முக்கிய கருத்து வந்து எல்லாருடைய உறுப்பினர்களுடைய நலனுக்காகவும் பல்வேறு கருத்துக்களும் வந்து எடுத்துரைக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய நலனுக்காகவும் ஒரு வேலை நிறுத்தமானாலும் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதே அவருடைய முக்கிய குறிக்கோள். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் கூட்டணியை ஒழுங்குபடுத்தி அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதே இவர்களுடைய முக்கிய நோக்கமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்தளவுக்கு முக்கிய கருத்துக்கள் வந்து இங்கே வடிவமைக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் சிக்கன நாணய சங்கமாகவும் சரி, அவங்க பொருளாளர் ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்றதிலிருந்து அவர்களுடைய பதவியை திறம்பட செய்து இந்த உறுப்பினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல காரியங்களை செய்வதற்கான ஆலோசனையாகவே இருந்தது என்று குறிப்பிடலாம். தினதரணி செய்திகளுக்காக ஒளிபதிவாளர் ரீட்டாவுடன் எஸ் ராமலிங்கம்.